சேலம் மாவட்டம் சங்ககிரி பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக கலை இலக்கிய அணி துணைச் செயலாளர் ராஜேந்திரநாத் கலந்து கொண்டு உரையாற்றினார். சங்ககிரி பகுதியில் தொழிற்பேட்டை அமைக்க வேண்டும், அரசு மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனைக்கு இணையாக தரம் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அப்போது வலியுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் ஏ ஆர் இளங்கோவன் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதில் சங்ககிரி ஒன்றிய செயலாளர் இளங்கோ உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். வட்டப்பகுதியிலே லாரி பஸ்களுக்கு பாடி கட்டும் தொழில் மிக பழமையான தொழிலாக இங்கே நடைபெற்று வருகிறது. இந்த தொழில் மேலோங்குவதற்காக சங்ககிரி பகுதியில் ஒரு மாபெரும் தொழில்பேட்டை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்களுடைய நெடுங்கால கோரிக்கையை இந்த எடப்பாடி அரசு புறக்கணித்து வருகிறது. சட்டமன்றத்திலே இந்த அறிக்கையிலே இந்த கூட்டு அறிக்கையிலே இந்த சட்டமன்றத்துடனே அந்த அதற்கான தகவல் எதுவும் வரவில்லை. அதை தேமுதிக சார்பிலே இந்த சங்ககிரி பகுதியில் ஒரு தொழில்பேட்டை அமைக்க வேண்டும் என்று இங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. அதேபோல் சங்ககிரியிலிருந்து ஆர்எஸ் பகுதியில் வந்து ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும், இந்த மாவட்ட சங்ககிரி மருத்துவமனையை மாவட்ட மருத்துவமனைக்கு இணையாக மாற்றி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இங்கே இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது. தமிழகத்திலே காவல்துறை சட்டம் ஒழுங்கு சீர்கட்டை அவர்கள் மேலோங்கிக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை வந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு இங்கே தெரியாத காரணத்தால் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது.